ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப அழகாக ஒரு ப்ளவுஸ் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் லைனிங் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சேரீயில் வந்த வித் ப்ளவுஸ் தாங்க. இப்போது இதுக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெக்கோட ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். இது நமக்கு எக்ஸ்ட்ரா வர டிசைன். ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இந்த ஷேப்பில் தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா டார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், டார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அவுட்டர் லேயரை மட்டும், அதாவது அந்த நெக் ஷேப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் தான் இன்றைக்கி நம்ம நெக்கு டிசைன் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் கேன்வாஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். அதில் நம்ம நெக் பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பீஸ் அது மேலே கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பு விட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது அந்த கால் இன்ச்சு பார்த்திங்கன்னா தையலுக்காக. எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன ஷேப் அந்த லைனிங்கில் ட்ரா பண்ணோமோ அதே டிசைனை இங்கேயும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனை மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சின்னது அந்த மாதிரி ஷேப் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகிடும். பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பராக அந்த ஷேப் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் பீஸையும் ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போது அதில் நம்ம பைப்பிங் மாதிரி எடுக்கிறதுக்காக பாருங்கள், நான் ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ரெண்டாக மடித்து வச்சு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு தையல் போட்டுக்கலாம். நான் ரெண்டு கலரில் இந்த கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ரெண்டையும் இதே மாதிரி 1/2 இன்ச் கேப் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் திருப்பிக்கலாம். ஒரு சேஃப்டி பின் இல்லைனாக்கா ஊசி வச்சு இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் லேஸ் கூட யூஸ் பண்ணலாங்க. ஆனால் அதை விட இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ரெண்டு பீஸையும் இதே மாதிரி திருப்பி எடுத்துட்டேன். அடுத்ததாக நெக் ஷேப் நம்ம கேன்வாஸில் அயன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், சைடில் நான் ஒரு 1/2 இன்ச் கேப்பை விட்டு கிளாத்தை கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி மடித்து அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை விட்டு கட் பண்ணி மடித்து அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஆனால் நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக எப்போவுமே இந்த மாதிரி தான் தையல் போடுவேன். இது நீங்கள் இப்படியே பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக கேன்வாஸோட ஒட்டி கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ இதை நாம் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதாவது ப்ளவுஸோட உள் பகுதி ராங் ஸ்பேஸ் மேலே இந்த ராங் ஸ்பேஸ் வரா மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அங்கங்கே லைட்டாக பின் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு தையல் போடும்போது கேன்வாஸ் கொஞ்சம் கூட நமக்கு நகராமல் இருக்கும். நம்ம கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எங்கேயுமே ஏற இறங்க இருக்காது. பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே சொல்கிறது தாங்க, தையல் போடும்போது தையல் கேன்வாஸ் மேலே வரக்கூடாது, கரெக்டாக அந்த கார்னரில் வரா மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டேர்னிங் ஸ்பேஸ் வரும்போது கரெக்டாக திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு ஷேப் கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்ப நீட்டாக வரும். கேன்வாஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி ஒரு சிசர் கட்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி அடிக்கும்போது நமக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி வச்சு மேலே ஒரு படிமண தையல் போட்டுடலாங்க. படிமண தையல் ரொம்ப உள்ளே தள்ளி போடாதீங்க, கரெக்டாக அந்த கார்னரில் போடுங்க. நெக் வந்து நமக்கு நீட்டாக வரும் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால. நீட்டாக தையல் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், தையல் போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக இது மேலே நம்ம ஏற்கனவே அந்த லூப் மாதிரி தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம்.
பாருங்கள் நான் மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரெட் கலர் பீஸ் வச்சு நாங்கள் என்ன ஷேப் இருக்கோ நெக்கு அதே ஷேப்புக்கு இதை வச்சு தைக்க போகிறேன். அந்த டேர்னிங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஷார்ப்பாக அந்த இடம் வரும். அப்படியே திருப்பி இன்னொரு பக்கமும் தையல் போட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அடுத்ததாக திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு அதே ரெட் கலர் கிளாத்தில் இன்னொரு லைன் தைச்சிக்கலாம். தைக்கும்போது எல்லா இடமும் கேப் ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி வைங்க, கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கம்மி வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதே மாதிரி இந்த சென்டரில் டேர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாத்தில் நம்ம எந்த இடத்துல டேர்ன் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல செகண்ட் கிளாத்தும் டேர்ன் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ஒரே லைனில் பார்க்குறதுக்கு அழகாக நிற்கும். அப்படியே திருப்பி வச்சு இன்னொரு தையலும் போட்டுடலாம். இதை ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம சுற்றிலும் கேன்வாஸை அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இந்த தையலும் நல்லா கரெக்டாக கார்னரில் போடுங்க, உள்ளே தள்ளி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டிச்சஸ் நமக்கு வெளியில் தெரியும், அதுக்காக தான் கார்னரில் போடுங்கன்னு சொல்கிறது. பாருங்கள் தையல் போட்டாச்சு. அடுத்ததாக இதுக்கு நம்ம கோல்டன் கலரில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த பைப்பிங்கை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வெறும் அவுட்டர் லைனில் மட்டும் நம்ம அட்டாச் பண்ண போகிறது இல்லைங்க, அவுட்டர்லேருந்து இன்னருக்கு போகும், அதை கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஷோல்டர் பகுதியில் இருந்து இங்கே வரும்போது அந்த நெக் ஷேப்புக்கு அந்த கோல்டு கலர் கிளாத் வந்துடும், கரெக்டாக அந்த ஷேப்பு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். திரும்பவும் அப்படியே ஷோல்டர் பகுதிக்கு அந்த கிளாத் போயிடும், அதான் சைடில் வரும்போது ஷோல்டருக்கும் மிடிலில் வரும்போது நமக்கு நெக்குக்கும் அது வந்துடும். பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது திருப்பி வச்சு அதில் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கத்துக்கும் நம்ம தையலை போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் நம்ம கோல்டு கலர் பீஸையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு ப்ளவுஸ் கலரில் லேஸ் எடுத்திருக்கேங்க, அந்த லேஸை நெக் பகுதியில் வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நெக்கு பகுதியில் ஆரம்பித்து அந்த பக்கம் முதுகு பகுதிக்கு இது வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே அது வெளியில் வந்துடும், வெளி பக்கமாக வச்சு தைச்சிக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக நல்லா ரிச் லுக்கில் இருக்குங்க. நம்ம காட்டன் சேரீலேருந்து சிந்தட்டிக் சேரீலேருந்து சில்க் சேரீ வரைக்கும் எல்லா விதமான மெட்டீரியலுக்கும் இந்த ப்ளவுஸ் டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் நம்ம லேஸை ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு, அதை அப்படியே திருப்பி வச்சு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக தையல் லேஸ் மேலே வரா மாதிரி போட்டுக்கோங்க, வெளியில் உள்ளே அந்த மாதிரி போக வேண்டாம், நீட்டாக தையல் இருக்கணும். பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நேர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட போகிறேங்க. நம்ம போடுற படிமான தையல் வந்து ப்ளவுஸ் பீஸ் மேலே வராமல் அந்த லைனிங் பீஸ் மேலே வரணும், அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே டபுள் ஃபோல்டிங் மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம நாட் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் கேப் விட்டு ரெண்டு பக்கமும் ஈவனாக வர மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கயிறு இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லா அந்த இடத்துல மட்டும் ரஃப் அடித்து விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் நம்ம அந்த கயிறு வச்சு அட்டாச் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக ஒரு பிளவுஸ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் உங்களுக்கு நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னா ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணலாம். அங்கங்கே குட்டி குட்டி பேச்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.